ப்ரோ டிப், நீங்கள் எந்த விஷயத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, எந்த விஷயத்தில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அதே விஷயத்தில் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ இல்லை இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா, இதர் யூ கேன் பி அ ப்ரொடியூசர் இன் த சேம் ஆர் பி அ கிரியேட்டர் இன் த சேம். அப்படின்னா எங்கே பீப்புள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அங்கேலாம் நம்ம மணி மேக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம். ஓவர் 2 பில்லியன் டெய்லி ஆக்டிவ் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அதிக நேரம் இன்ஸ்டாகிராமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் அதிகமாக இன்ஸ்டாகிராமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு 5 வேஸில் எப்படி மணி மேக் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஐம் ஷூர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நிறைய ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருந்தாங்கன்னா நிறைய மணி மேக் பண்ணுவாங்க. அது 100% ட்ரூன்னு சொல்ல முடியாது, 100% ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது. நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சு மானிட்டைஸே பண்ண முடியாத இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸும் இருக்குது, கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சு மானிட்டைஸ் பண்ண முடிகிற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸும் இருக்குது. பட் இன் ஜென்ரல் இன்ஸ்டாகிராம் மூலமாக மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு 3 ப்ரீரிக்விசிட் நமக்கு தேவை. நம்பர் 1, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும் ஃபியூ தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட போதும். நம்பர் 2, அவங்க உங்கள் கான்டென்ட்டில் எங்கேஜ் பண்ணுற ஃபாலோவர்ஸாக இருக்கும். தட்ஸ் ஆல், இது இருந்தால் போதும் இன்ஸ்டாகிராமை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வே டு மேக் மணி ஃப்ரம் இன்ஸ்டாகிராம், அது வந்து ஸ்பான்சர் போஸ்டாக இருக்கலாம், இல்லை அட்வர்டைசிங் அ ப்ராடக்டாக இருக்கலாம். ஸோ ஒரு கம்பெனி பிராண்ட் சர்வீஸ் இவங்களோட ஒன் ஆஃப் த கோல்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்டை நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமர்ஸ் கிட்ட எங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும், அப்படி ப்ரமோட் பண்ணுறதுக்காக இன்ஃப்ளூயன்சர் சார்ஜும் பண்ணுவாங்க. ஸோ இங்கே 2 விஷயம் இருக்குது. எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பிராண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, கன்வர்ஷன் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, விசிபிலிட்டியை தான் மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, 500K ஃபாலோவர்ஸ் இருக்குது, இல்லை 100K ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா, இவ்வளோ பேருக்கு என் பிராண்ட் நேம் ரீச் ஆனால் கூட போதும், அது சேலை கன்வெர்ட் ஆகலைனாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்லேருந்து பிராண்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு 2000, 3000, 5000 தான் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அப்ரோச் பண்ணுவாங்க. எப்போ அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராங் வேல்யூ உங்களோட ஆடியன்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா. ஸோ இதர் வே யூ கேன் மேக் மணி. செகண்ட் வே த்ரூ அஃபிலியேட் ப்ரோக்ராம். லெட்ஸே நீங்கள் ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு எக்ஸ் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ் சப்ளிமெண்ட் கம்பெனி கிட்ட நீங்கள் ஒரு டீல் வச்சுக்கலாம், இந்த மாதிரி நான் உங்க அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கூப்பான் கோட் கொடுங்க. எப்போல்லாம் என்னோட கூப்பான் கோட் யூஸ் பண்ணி யாராச்சும் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, அப்போல்லாம் எனக்கு ஒரு கமிஷன் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றதான் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமோட மோட்டிவ். இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலமாவும் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, லிங்க் தர முடியாது. யூஸ்வலாக அஃபிலியேட் ப்ரோக்ராம்னாலே ஏதோ ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணும், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஒரு கமிஷன் வரும். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கீழே லிங்க் கொடுக்கவே முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கூப்பான் கோட வந்து பிராண்ட்ஸோ கம்பெனிஸோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லாட்டி பயோவில் மட்டும்தான் லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். தட்ஸ் அது ட்ராபேக்னு சொல்ல முடியாது, இன்ஸ்டாகிராமில் அப்படி தான் ஒர்க் ஆகுது. நம்பர் 3, நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஒருத்தவங்களோ இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ப்ராடக்டை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. மீனிங் இன்ஸ்டாகிராம் மூலமாக யாரோ பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இருக்குது. ஸோ நீங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ அதில் ரெகுலராக நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, மக்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள் சர்வீஸையோ ப்ராடக்ட்டையோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான சான்ஸ் இருக்குது. இவ்வளோ யூசர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தாங்கன்னா ஏன் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க? கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. உங்களால் உங்களோட ப்ராடக்ட்டை ஃபேஸை காட்டாமே கூட செல் பண்ண முடியும் த்ரூ இன்ஸ்டாகிராம். என்ன செல் பண்ணலான்னா, எல்லாமே செல் பண்ணலாம். ஃபோன் கேஸ்லேருந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லேருந்து என்ன வேணாலும் உங்களால் செல் பண்ண முடியும். இந்த சினாரியோவில் கிட்டத்தட்ட உங்களோட ஃபாலோயர்ஸ் எல்லாமே கஸ்டமர் தான் இருப்பாங்க. ஸோ 100 கஸ்டமரே இங்கே ஒரு பெரிய நம்பர் தான். நம்பர் 4, எப்படி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டோ சர்வீஸோ செல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸும் அதே தான் நினைப்பாங்க. உங்களால் ஒரு குவாலிட்டி கான்டென்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணி தர முடிஞ்சிச்சு அப்படின்னா, அது மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ்க்கு அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி, ஹே நான் வந்து உங்களுக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க எல்லா கான்டென்ட்டையும் போஸ்ட் பண்ணுறதுலேருந்து, அது கிரியேட் பண்ணுறதுலேருந்து, எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லா ஒர்க்கையும் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த சர்வீஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், இது மூலமாக உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் அதுக்கு எனக்கு 1% கமிஷன் கொடுத்தா போதும். இந்த மாதிரி பிராண்ட்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், நீங்கள் ஏதோ ஒரு டைப் ஆஃப் வீடியோ போஸ்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு டைப் ஆஃப் வீடியோ போஸ்ட் பண்ணி தானே அவ்வளோ ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், அது ரிலேட்டடான ஒரு பிராண்ட் நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இதர் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு வச்சுக்கலாம், இல்லை டிசைனிங்கோ டெவலப்பரோ ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது மூலமாக
ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்களே ஒரு தனியாக வெப்சைட் கிரியேட் பண்ணி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த மாதிரி இது என்னோடய வெப்சைட், நான் இதெல்லாம் டீச் பண்ணுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு ஆடியன்ஸ் கிட்டே சொல்லலாம். இல்லை கோர்ஸ் கிரியேட் பண்ணலனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறது மூலயமாவும் உங்களால் மணி மேக் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி இன்ஸ்டாகிராமை நம்ம ஒரு விசிபிலிட்டி மீடியமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விசிபிலிட்டியை நம்மளால் மானிட்டைஸும் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் எங்கேஜிங் ஆடியன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் எவ்வளோ மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபாலோயர்ஸ் பேஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் கான்டென்ட் நம்ம போஸ்ட் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி, உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் உங்களோட பிராண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஹண்ட்ரட்ஸ்லேருந்து தௌசண்ட்ஸ்லேருந்து ஈவன் லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறது கூட இன்ஸ்டாகிராமில் பொட்டன்ஷியல் இருக்குது. அகேன், எங்கெல்லாம் பீப்புள் இருக்காங்களோ, எங்கெல்லாம் ஆடியன்ஸ் இருக்காங்களோ, அங்கெல்லாம் மணி மேக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கூடயே இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா மினிட்டும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் கன்சியூமராக இருக்கீங்க, ப்ரொடியூசராக இல்லை. ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும் அப்படின்னு. இதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எங்கெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் இதர் இன்வெஸ்ட் பண்ணும் ஆர் பிகம் அ ப்ரொடியூசர் அப்படின்னு. ஐ ஹோப் இட் மேக்ஸ் சென்ஸ் நவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வி ஹாவ் வெரி வெரி லிமிட்டட் டைம். ராகுல்.